நல்லா அயன் சத்து நிறைஞ்ச கீரை முருங்கீரை பொரியல் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த முருங்கீரை ஒரு கட்டு அலசி நல்லா புளிஞ்சு வச்சுருக்கேன் தண்ணி இல்லாமல். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய் உடச்சி விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய், கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, லாஸ்ட்டாக போடுறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய், ஒரு அரை ஸ்பூன் வெல்லம், ரெண்டு ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, அரை ஸ்பூன் கடலப்பருப்பு போடுறேன். ஏன்னா கீரை வணங்குச்சுன்னா கம்மியாக தான் ஆகும், அதனால் எண்ணெய் இதெல்லாம் கம்மியாக போட்டுக்கோங்க. வணங்குச்சுன்னா சுருங்கி போயிடும் கீரை. உப்பும் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயமும் அந்த ரெண்டு வர மிளகாயும் போட்டுக்கிறேன். இது ஒரு அரை நிமிஷம் வதக்கி விட்டுருங்க. ரொம்ப வதங்க தேவையில்லை, கீரையோடு சேர்த்து வதங்க தான் போகுது. இப்போ வந்து அந்த கீரையை ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வெங்காயம் மிக்ஸ் பண்ணால் போதும். அரை நிமிஷம் வதக்கணுன்னே கீரை பாருங்கள் பாதியாக சுருங்கிடுச்சு. இந்த கீரையிலே கொஞ்சம் உப்பு சத்து இருக்கும், அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க, கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு கால் டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம திறந்துட்டு வெந்ததுக்கப்புறம் வெல்லமும் தேங்காயும் போட்டு இறக்கிக்கலாம். இந்த கீரை ஒரு சத்தம் வந்து அடங்கி திறந்தாச்சு, நல்லா வெந்து போச்சு. கால் டம்ளர் தண்ணி இங்கேயும் கம்மியாக தான் ஊற்றுறோம், அதுக்கே இவ்வளோ தண்ணி இருக்குது. அது தண்ணி சுண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணணும், அது ஒரு நிமிஷத்தில் சுண்டிடும். இந்த டைம் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அந்த வெல்லம் கரையிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகும். இந்த மாதிரி இந்த குச்சி ஏதோ பெருசாக கண்ணுக்கு தென்பட்டுச்சுன்னா இந்த சமயத்தில் நீங்கள் எடுத்துடலாம். இப்போ வந்து அந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே வெல்லமும் கரைஞ்சி போயிடும். இது நல்ல அயன் சத்து மிக்க கீரை. இதில் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் வந்து வேணால் வந்து எள்ளு கொஞ்சம் நுணுக்கி வறுத்துட்டு ஒரு ஸ்பூன் எள்ளு வந்து லாஸ்ட்டாக இந்த வெல்லம் ஆட் பண்ணும்போது ஆட் பண்ணிக்கலாம். இதில் இது ஆப்ஷனல் தான், அது அதுவும் நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இந்த கீரைக்கு. இப்போ இந்த தண்ணி நல்லா சுண்டிருச்சு. இப்போ வந்து தேங்காயை போட்டு நம்ம இறக்கிக்கலாம். தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரு பவுல் நிறைய கீரை, இது எவ்வளோ கம்மியாக இருக்குது. அதனால தான் மிளகாலாம் ரெண்டே மிளகாய், உப்புலாம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. கால் ஸ்பூன் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா காரம் உப்புலாம் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.